வணக்கம் தொழில்முனைவோர் நேரலை நேர்களுக்கு. நம்ம 36 கோல்டன் ரூலில் ஒரு ரூலாக பார்த்துட்ருக்கோம். ஃபோர்த்து கேட்டகரியில் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்ன்ற கேட்டகரியில் 35th ரூல் ஸ்டாஃப் வெல்ஃபேர் அண்ட் எம்ப்ளாயி மொரேல் அப்படின்ற டைட்டில் தான் இப்போ பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக நம்ம வந்து எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு ரூலில் நிறைய விஷயங்கள் டிப்ஸ் மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன். இதில் நான் முக்கியமாக கொடுக்க விரும்புறது என்னென்னா, எத்தனை பேருக்கு நம்ம எம்ப்ளாயீஸோட உணர்வுகள், நான் வந்து லீடர் கேட்குறேன், ஒரு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருப்பீங்க, ஆறு ஒரு ஜெனரல் மேனேஜராக இருப்பீங்க, ஒரு லீடராக இருக்கீங்க, நம்ம எம்ப்ளாயீஸோட உணர்வுகளை நாம் சரியாக புரிந்து வைத்திருக்கிறோமா? இப்போது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தரை சந்தித்தேன். ஒரு பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் ஒரு ப்ராஜெக்ட் ஹெட்டாக இருக்கார். அவர் என்கிட்ட சொன்னார், ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்போது சொன்னார், என் டீமில் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல் பையன், ஆனால் அவன் டிப்ரெஷனில் இருக்கான். அவருடைய கலீக் டிப்ரெஷனில் இருக்கார். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், திடீர்னு ஆஃபீஸ்க்கு வரமாட்டார், கல்யாணம் ஆகிடுச்சு, அவருக்கு சில கமிட்மெண்ட்லாம் இருக்கும், நாங்களும் நிறைய சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம், அவரை வந்து அனுப்பிச்சிடலாமா அப்படின்னு, ஆனால் அனுப்புறதுக்கு மனசு வரல, அவர் குடும்பம் வந்து அஃபெக்ட் ஆகிடுமே அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் அதுக்காக நான் அவர் சொன்னார், நான் வண்டி எடுத்துகிட்டு நேராக அவர் வீட்டுக்கே போயிட்டேன், அவர் ஃப்ளாட்டுக்கே போயிட்டேன். போய் பார்த்தா அவர் ஃப்ளாட் கதவு திறந்துருக்கு, உள்ளே வந்து அவர் அப்படியே படுத்துட்ருக்காரு, ஒரு சாஃப்ட் தோசை ஒன்று அப்படியே இருக்குது, அண்டு பில்ஸ் இருக்குது, மாத்திரைகள் சாப்பிட்ருக்காரு போட்டிருக்கு, அப்படியே தூங்கிட்டார், கதவு திறந்துருக்கு, வீட்டில் யாருமே இல்லை. ஸோ ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் மேனேஜர், பியாண்ட் ஒர்க், செல்ஃப் இனிஷியேட்டிவாக அவரை போய் சப்போர்ட் பண்ணணுன்ற ஆங்கிளில் அவர் போயிருக்கார். போய் பார்த்துட்டு அவரை கூட ரெண்டு பேர் போயிட்டு அவரை எழுந்து உட்கார வச்சு கொஞ்சம் பேசி கொஞ்சம் தெளிய வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான அவருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டோ அதுக்கு உண்டான சப்போர்ட் சிஸ்டமோ ஒரு மாரல் சப்போர்ட்டோ வீட்டுக்கு ஃபோன் பண்ணியோ அவங்க அப்பாட்ட பேச வச்சியோ அவருடைய நிலைமையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இது நடந்த ஒரு உண்மை. ஸோ ஒரு ஒரு மேனேஜராக இருக்கிற எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறார் பார்த்தீங்களா? அப்போது அந்த நபர் இருக்கார் இல்லையா, அவர் கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் அப்படியே இருக்க போகிறதில்ல, ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அப்படி சரி பண்ணுவாங்க. அவர் மனசில் என்ன தோணும், அவங்க வீட்டில் என்ன தோணும்? ஸோ ஸ்டாஃப் வெல்ஃபேர்ன்றது வந்து எக்ஸ்ட்ரா மைல், ஒரு ஒரு லீடரும் வந்து ஒரு லிட்டில் எக்ஸ்ட்ரா மைல் நம்ம போக ஆரம்பிக்கும் போது, வெறும் பிஸ்னஸுக்காக மட்டும் கிடையாது இல்லை, ஒரு ஆஃபீஸில் சந்திக்கும் போது ஒரு வியாபாரம் 9:30 to 5:30 அந்த ஜாபு, அந்த டார்கெட்டு, அந்த நம்பர், இது மட்டும் இல்லாமல் ஏன் ஒய் நாட் வி என்ஹான்ஸ் அவர் ரிலேஷன்ஷிப், ஆஃப்டர் ஆல் வேர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். அப்போது ஒரு ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அவரோடு உருவாக்கும் போது நமக்காக அவரும் வந்து சில விஷயங்கள் செய்வார். இப்படி தானே ஒரு யூனிட்டி டெவலப் ஆகும். நம்ம ஏன் எப்போவுமே எல்லாம் மெட்டீரியலிஸ்டிக்காகவே இருக்கணும், கொஞ்சம் ஒரு ரிலேஷன்ஷிப் ஆங்கிலையும் போகலாமே. இதை சில பேர் நல்லா அழகாகவே பண்ணுறாங்க, ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. வீக்கெண்ட்ஸ்லாம் வெளில போகிறது, அவங்க ஃபேமிலிக்கு இவங்க வர்றது, இவங்க கல்யாணத்துக்கு அவங்க போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் வந்து எம்ப்ளாயி முறையில் வந்து நீங்கள் வந்து அப்பப்போ செக் பண்ணி பார்க்கணும். சில பேர் வந்து எக்ஸ்ட்ராவர்ட், சில பேர் வந்து இன்ட்ராவர்ட், சில பேர் பேசவே மாட்டாங்க, சில பேர் நான் பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி அவங்களுடைய முறையில் கண்டுபிடிக்கலான்னா, ஒரு சின்ன எக்ஸசைஸ் சொல்கிறேன், இது செய்து பாருங்கள். பிஸ்னஸ் விஷயமாக தானே நீங்கள் ரெகுலராக பேசிகிட்ருப்பீங்க, கொஞ்சம் மாற்றி யோசிங்க. ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி எடுத்துக்கோங்க, சிஎஸ்ஆர்னு சொல்லுவோம், ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்டிவிட்டி எடுத்துக்கோங்க. நத்திங் டு டூ வித் பிஸ்னஸ். இதை இந்த வாரம் வந்து நம்ம இந்த ஏரியாவில் போய் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம், ஆர் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது, அவங்களுக்கு போய் நம்ம வந்து ஃபுட் சர்வ் பண்ண போகிறோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சோஷியல் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு ரெண்டு குரூப்பாக பிரிச்சுருங்க, பிரிச்சுட்டு ஆக்டிவிட்டி கொடுத்துருங்க, போய் பண்ண சொல்லி. இப்போ அப்சர்வ் பண்ணுங்கள், ரெண்டு விஷயங்களை நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்க. ஒன்று, சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நம்ம கம்பெனி வந்து சொசைட்டிக்கு வந்து கேர் பண்ணுது, ஸோ நமக்கு ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள, க்ரெடிபிலிட்டி. ரெண்டாவது பற்றியும் சொசைட்டிக்கு தெரிய வருது, இந்த நிறுவனம் பிஸ்னஸ் மட்டும் இல்லை சொசைட்டியும் கேர் பண்ணுறாங்க. இது ரெண்டு நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஆனால் மூணாவது பெரிய அச்சீவ்மெண்ட் என்னென்னா, உங்கள் எம்ப்ளாயில் யாருக்கு எந்த லெவலில் முறையல் இருக்குன்னு செக் பண்ணிடலாம். அப்போது இந்த சோஷியல் ஆக்டிவிட்டி மட்டும் ஒருத்தர் பயங்கரமாக ஆர்வமாக செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஏன் இதே முறையில் இதே ஒரு பேஷன் அவரோட ஆஃபீஸ் ஒர்க்கில் இல்லைன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அந்த கேப்பை நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டேன் விஷயம் ஓவர். ஆக்டிவிட்டி தான், ரெண்டுமே ஒரு ஆக்டிவிட்டி தான். இது சோஷியல் ஆக்டிவிட்டி, இது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. மனுஷன் அதே மனுஷன் தான், அதே அளவு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் இதில் மட்டும் பீக்கில் போகிறாரு, இதில் பீக்கில் போகலை. அப்போ எது அவரை இதில் பீக்கில் போக வைக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கன்னா, அந்த கேப் இங்கே தெரிஞ்சதுன்னு சொன்னால், இதை நீங்கள் ஃபில் பண்ணால் இஸ் ஆல்சோ கேன் பி அ குட் பர்ஃபார்மர் இன் இஸ் ஓன் பிஸ்னஸ் ப்ரொஃபைல். இந்த மாதிரி சில தகவல்கள் இந்த ரூலில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம், படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்த ரூல் நம்ம 36 சந்திப்போம்.